வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஆருத்ரா ஆரியனோட டீம் ஒன்றா ஆயாச்சு. அதோட ஒரு சிபிஐ ஆஃபீஸரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? அன்னைக்கு சரியாக 3 நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய மாலில் ஆதிரா சாப்பாடு வாங்கிட்டு திரும்புகிறப்போ எதிர்பாரா விதமாக ஒரு பையன் மேலே மோதி கீழே விழப்போகிறான். அவளை ஒரு கையிலையும் விழப்போன சாப்பாட்டை இன்னொரு கையிலையும் அந்த பையன் பிடிச்சிக்கிறான். அட, நம்ம இன்னுமா விழுந்துட்டுருக்கோம் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்த ஆதிரா அவளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கிற அபியை பார்த்துட்றா. அவனை பார்த்துட்டு தள்ளி நின்ன ஆதிரா தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு கிளம்பி போக, அதுக்கு அபி, ஏ பொண்ணு, அவ்வளோதானா பேர் சொல்லிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆதிரா அவனை முறைச்சிக்கிட்டு, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட அபி, அதே முன்ன பின்ன தெரியாத பையன்தாம்மா உன்னை காப்பாற்றிருக்கேன், பேரு தானே கேட்டேன், ஏதோ கட்டிக்கிறியான்னு கேட்ட மாதிரி ஓவரா பண்ணுற அப்படின்னு சலிச்சுக்கிறான். சரியா அந்த நேரம் ஆருத்ரா அங்கே வர அவகிட்ட ஆதிரா இதை பற்றி ஏதோ சொல்ல போகிறா. அதுக்கு முன்னாடியே அபி, ஹே ருத்ரா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்து ஷாக்கான ஆதிரா, என்ன, ஆருத்ராக்கு இவனை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு அவளையே பார்த்துட்ருக்கா. மறுபடியும் அபி, 3 நாளாக கால் பண்ணுறோம், பதிலே இல்லை, எங்களை விட்டுட்டு எதுவும் பிளான் பண்ணுறீங்களோ அப்படின்னு ஆருத்ரா கிட்ட கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸி அதான் அப்படின்னு ஆருத்ரா சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்க ஆதிரா அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கா. அவளோட அதிர்ச்சிக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆருத்ரா, அபி யார், எங்கே மீட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல, ஓ, அந்த வானர கூட்டத்தில் ஒருத்தனா இவன் அப்படின்னு ஆதிரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அபி ஏதோ சொல்ல வர டக்குன்னு ஆருத்ரா, ஓகே அபி, இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிராவை கூட்டிகிட்டு போய் மற்ற 3 பேரும் இருக்கிற டேபிளில் போய் உட்காந்துடுறாங்க. இவங்க உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹாய் லேடிஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு மற்ற வானர கூட்டமும் பொண்ணுங்க 5 பேரை சுற்றி உட்காந்துடுறாங்க. இவங்க போட்ட சத்தத்தில் குடிச்சிட்டு இருந்த ஜூஸை ஒரே அடியாக ரியா துப்ப, இதை பார்த்த ஹரி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க ரியா பார்த்த பார்வையில் வாயை மூடிக்கிறான். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஆமாம், யார் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிகருங்க அப்படின்னு சித்து கேட்க, அந்த கேள்வியில் காண்டானது இருக்கா, இது ஃபிகரா, முதல்ல நீ யாருடா, பொண்ணுங்க கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற அப்படின்னு எகிற அவளை சமாதானப்படுத்தி அவங்க யாரு, எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஆருத்ரா சொல்லிடுறா. அந்த நேரம் சித்துவுக்கும் ரியாவுக்கும் அவங்கவங்க பேரை கேட்டதும் மனசுக்குள்ள ஏதோ சில நினைவுகள் சட்டுன்னு வந்துட்டு போகுது. ஆனால் துர்கா மனசுக்குள்ள இவன் அவன் இல்லைன்னு, சித்து மனசுக்குள்ள சே அவள் இவளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பக்கம் அபி தன்னோட பேச்சை கொஞ்சமும் கண்டுக்காத கயறக்கிட்டேயும் ரியாக்கிட்டேயும் கடலை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த ஆதிரா, சே, சரியான ஜொல்லு பாட்டியாக இருப்பான் போல, இப்படி வழியறானே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறா. அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை நம்ம ரைட்டர் முடிக்கிறாங்க. இப்போ சரியா அந்த டீமில் இருக்கிற 5 பேரும் இந்த டீமில் இருக்கிற 5 பேரும் நேருக்கு நேராக மீட் பண்ணிட்டாங்க. சித்தவுக்கும் ரியாவுக்கும் அவங்கவங்க பேரை கேட்டதும் ஏதோ நினைவுகள் வந்துட்டு போச்சு. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.